விளையாண்டு விளையாண்டு ரொம்ப வேர்க்குதுனடா தம்பி. ஆ ஆமா ரொம்ப வேர்க்குதுனே. ஆ வீட்டுக்கு போனோடனே ஐஸ்கிரீம் இல்லாட்டி ஜூஸ் என்னமாவது எடுத்து குடிப்போம் வா. ரொம்ப வெயில் ஓவரா இருக்கு. வா வேமா வா. நம்ம ஊர்ல மட்டும் தான் இப்படி வேகுதுவோ. ஆமா வா வா. என்ன செய்ய தெரியல. வா வா பிச்சை அம்மா கண்டா வா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீசுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சதுதான் வேலை மிச்சம் பண்றக்க என்னென்ன பண்ணுதுன்னு பாரு. நம்ம அம்மா வீசி தயிர் எல்லாம் குளிர்ச்சி ஏற்கனவே தயிர் குளிர்ச்சி இதே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க பாரு புத்திசாலித்தனம். ஒண்ணுமே இல்லை நம்ம இதுக்கு எதுக்குடா ஃப்ரிட்ஜு. நம்ம அப்பாவை சொல்லணும். இந்த அம்மாவுக்குமே ஃப்ரிட்ஜ் வாங்கி தந்திருக்காரு பாரு. ஒரு ஐஸ்கிரீமே எதுவும் இல்லை. ஐஸ் ஐஸ் கட்டி கூட இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டில். பாரு தேங்காய் சொல்லிச்சுவே அப்படியே போட்டு வச்சிருக்கு. பாரு எத்தனை இது இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகலாம். விளையாண்டு ரொம்ப தாகமா இருக்குன்னு ஜூஸ் குடிக்கலாம்னு பார்த்தா வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கு. சோபா அண்ணே ரொம்ப வேகுது அந்த ஃபேனியார் போட்டு விடு. அந்த போறண்டா தம்பி போறண்டா. ஏண்டா டவுசர் பாண்டியலா பிரிட்ஜுக்குள்ள எதையுமே ஒன்றுமே வைக்காம வெறும் புளிச்ச மாவையும் அழுகி போன தேங்காயையும் இதை வச்சுக்கிட்டு வசனமாடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னால் முடியலடா மூச்சு திணறுதுடா. பாடுறா நீங்கள் போனதுக்கப்புறம் தாண்டா நானே எரியினேன். மாவு புளிப்பு நாற்ற தாங்க முடியலடா. என்னால் மூச்சு கூட விட முடியலடா. பிக்காளி படுறா. ஏண்டா ஃப்ரிட்ஜுன்றது ஒரு பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக உருவாக்குனதை ஒரு வாரத்துக்கு உண்டான ரசத்தையும் புளிச்ச மாவையும் உள்ளே வச்சு ஏண்டா எண்ணெயை போட்டு கொள்றீங்க. படுபாவி பயலுகளா.